குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் உங்க விஜய் ஹிர்திக், விஜய் பில்டர்ல இருந்து. நம்ம ரெகுலரா ஒவ்வொரு பில்டிங்கினுடைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒர்க்கை வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்டே இருக்கோம். இந்த பில்டிங் ஏற்கனவே நீங்க பார்த்த ஒரு பில்டிங் தான். கிரவுண்ட் லெவல் வந்து நம்ம ஒர்க் எல்லாம் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி பூமி பூஜை போடுறப்ப வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பில்டிங் டெமாலிஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ரெண்டுக்கு இடையில வந்து மார்க்கிங் பண்ணும்போதும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒர்க் பண்ணும்போது எல்லா பில்டிங்கும் நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம இங்கே நடந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு இங்கே கிரவுண்ட் லெவல் வந்து நம்ம வந்து லேயராக லோடு பேரிங் வந்து பண்ணி மண்ணை கரைச்சி விட்டு அந்த கிரவுண்ட் லெவல் க்ளோஸ் பண்ணுறது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜென்ரலாக ஒரு ரெண்டு மூணு நாள் காய விடுவோம். ஏன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி விட்டு நம்ம வந்து மண்ணை கரைச்சி விடுறோம். அது ஒரு ரெண்டு மூணு நாள் காஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு டூ டேஸ் பிரேக் விட்டுட்டு இன்றைக்கி தான் நம்ம வந்து மறுபடியும் ஒர்க்கை வந்து இங்கே ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே முதல்ல நம்ம வந்து கிரவுண்ட் லெவல் பூமி பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணும்போது நம்ம வாஸ்து பிரகாரம் அப்புறம் வந்து மூலமட்டம் பார்த்து அதெல்லாமே நம்ம மார்க் பண்ணோம். அடுத்தது நம்ம ஜேசிபி விட்டு பறிக்கும்போது எப்படியும் கொஞ்சம் அங்கங்க நமக்கு அன்இவன் ஆகும். அதை மறுபடியும் ரீசெக் பண்ணணும் இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து நம்ம ஒர்க்கை முடிஞ்ச உடனே. அதுதான் இப்போ வந்து மார்னிங் அந்த பொசிஷன் வந்து இப்போ அவரை வந்து சுற்றி அடிச்சுட்டு இருக்காரு இல்லைங்களா, அதுதான் மாஸ்டர் பெட்ரூம் வரக்கூடிய ஏரியா. அந்த மாஸ்டர் பெட்ரூம் வரக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கிச்சனு. ஸோ கிச்சனு அப்புறம் வந்து மாஸ்டர் பெட்ரூமு அந்த பக்கம் வந்து இப்போ ஒர்க்கு வந்து ரெகுலராகவே நம்ம ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே பூமி லெவல்லேருந்து மேலே வரும்போது குபேரா மூலையை தான் ஃபஸ்ட்டு தூக்குவோம். அதாவது தென்மேற்கு மூலை அந்த மூலையை தான் வந்து ஃபஸ்ட்டு தூக்குவோம். ஏன்னா அது ஒரு ரொம்ப காலகாலமாக நம்பிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை. அது என்னென்னா ஒரு பில்டிங் வந்து அந்த இடத்த வந்து ஒசத்தி கட்டினா அடுத்தடுத்த வேலைகள் மலர்ந்து முடியும். அந்த இடத்த ஒசத்தி கட்டும் போது நம்மளுடைய வாழ்வியல் முறையும் நம்மளுடைய மேம்பாடும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நம்ம வந்து நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால் நம்ம வந்து ஒரு வீடு செவுறு தூக்குறோம் அப்படின்னாலும் சரி, அதாவது ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஒரு பிரிக் ஒர்க் கொண்டு வருது அப்படின்னாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவோம். எல்லா பக்கமும் நாலு மூலை வந்து ஒரு ஒரு செவரு கட்டுறோம்னா ஃபஸ்ட்டு நாலு மூலையை வந்து நம்ம ஒரு மூலமட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செவரு எடுத்துடுவோம். செவரு எடுத்துட்டு தான் அதுலேருந்து எல்லா வாழையும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படியே வந்து தென்மேற்கு மூலை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ரூஃப் போட்டுட்டு ரூஃப் மேலே வந்து பேரப்பட்டு வாழ் வந்து கட்டும் போதும் அங்கேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த தென்மேற்கு மூலையில் தான் வந்து அந்த பேரப்பட்டு வாழ் அதாவது கைப்பிடி செவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மூணடி மட்டம் முடிஞ்சு அதுக்கு மேலே வந்து நமக்கு சில் லெவல்னு சொல்லுவோம். இந்த ஜன்னல் ஓப்பனிங்க்கெல்லாம் வந்து சில் மேட்டு போடுவோம். சில் மேட்டு போட்டுட்டு அந்த மூணடி மட்டம் மேலே வரும்போது அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃபவுண்டேஷனையும் அதுதான் பண்ணுறோம். இப்போ வந்து தென்மேற்கு மூலையில் அதாவது குபேர மூலையில் வந்து அந்த நான் அவர் நின்றுட்டுருக்காரு இல்லைங்களா, அந்த மேசன் வந்து நின்றுட்டுருக்காரு. அங்கே வந்து இப்போது அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு ரூமையினுடைய உள்ள அளவு என்ன, பிரிக்கோடு சேர்த்துனா அவுட்ரு அளவு என்ன, அதையெல்லாம் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு நரம்பு கயிறு நரம்பு பிடிச்சி அதுக்கு வந்து நூல் பிடிச்சி அது வந்து மூலமட்டம் பார்த்து அந்த மூலமட்டத்தையெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அசிவாரம் நம்ம கிரவுண்ட் லெவலில் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அகண்டு போகும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பழைய ஓட்டு வீடுங்கிறதுனால ஏற்கனவே பழைய ஃபவுண்டேஷன் எல்லாம் இருந்துச்சு. அந்த பழைய ஃபவுண்டேஷனையும் சேர்த்து தான் நம்ம வந்து சில இடத்துல வந்து பறிக்க வேண்டியதாக வரும். மார்க்கிங் வந்து நம்ம புதுசாக வீடு கட்டும்போது புது மார்க்கிங் புது பிளானுக்காக மார்க் பண்ணுறோம். அந்த மார்க் பண்ணி பறிக்கிற இடத்துல கண்டிப்பாக பழைய வீட்டுடைய அஸ்திவாரம் ஏதோ ஒன்று கிராஸ் ஆகும். அப்படி கிராஸ் ஆகும்போது என்னாங்கன்னா பழைய அஸ்திவாரத்தை நம்ம வந்து ஜேசி போட்டு பறிக்கும்போது அது வந்து லோடு பேரிங் தான். அந்த லோடு பேரிங் வந்து ஒன்று மேலே ஒன்று கல் அடிக்கிற போது நம்ம ஒரு இடத்துல விட்டு இழுத்தோம் அப்படின்னாவே அது வந்து எல்லா கல்லையும் மேலே வந்து தூக்கிட்டு வரும். அப்போது எல்லாமே குழி வந்து அகண்டு போயிடும். அது மாதிரி பெரும்பாலான ஏரியாவை வந்து நம்ம ஒன்றடி வந்து மார்க் பண்ணி தான் பிளான் பண்ணோம். ஜென்ரலாக ஒரு புது சைட்டு அதில் இப்போ தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக ஒன்றடிக்கு கேக் வெட்டின மாதிரி எக்ஸாக்டாக நம்ம வந்து எடுத்துட முடியும். ஆனால் ஒரு பழைய பில்டிங்கில் வந்து நம்ம மறுபடியும் புது பிளானுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், ஃபவுண்டேஷன் புதுசாக போகிறோம் அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணி பறிக்கும்போது இதை வரையும் ரெண்டு அடிக்கு வந்து நிறையா இடம் வந்து அகண்டுருச்சு. ஸோ அதையெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி
இப்போ நம்ம ரெண்டடிக்கு ஆகினாலும் அந்த ரெண்டடிக்குமே சேர்த்து தான் கீழே வந்து நம்ம லோடு பீரிங் கிரவுண்ட் லெவலில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 1.5 அடிக்கு நம்ம அந்த அதாவது 1.5 அடிங்கிறது வந்து அந்த பவுண்டேஷன் லோடு பீரிங் பவுண்டேஷனுடைய அகலம், அதில் 3/4 அடி தான் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த எல்லாம் மார்க் பண்ணி இப்போ அதை வந்து மேலே தூக்கி அதுக்கு உண்டான தூக்கத்துக்கு உண்டான அந்த மார்க்கிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அப்படியே வாங்க பக்கத்தில் போய் அப்படியே நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதுதான் நம்ம கிச்சனுங்க, இந்த ஏரியா தான் அக்னி மூலை. இந்த அக்னி மூலையில வந்து நம்ம எக்ஸாக்டா கிச்சன் பிளான் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா நம்ம உதய சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட் ஹவுஸ் தான், ஒரு 20 lakh ஒரு பிளான் பண்ணிருக்கிற ஒரு ஹவுஸ். இது வந்து ஒரு 10x10 கிச்சனு, அடுத்தது வந்து 10x16 பெட்ரூமு, இங்கே 16x16 ஹாலு, இங்கே பெட்ரூமு. இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டரில் வந்து இந்த பெட்ரூமுக்கு வரதுக்கான பாத்வேவும் இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூமும் ஒரு பூஜாவும் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. அங்கே வந்து நம்ம வாயு மூலையில் வந்து நமக்கு செப்டிக் டேங்கும் வெளியே அந்த பாத்ரூம் அந்த ரூமுக்கான பாத்ரூமும் அப்புறம் வந்து ஒரு அவுட் சைடு பாத்ரூமும் அங்கே ஸ்டேர் கேஸும் வரப்போகுது. முன்னாடி வந்து ஈசானியில் நமக்கு வந்து ஒரு சம்பு ஒரு நிழநீர் தொட்டி வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் இந்த இடத்துக்கு நம்ம பிளான் பண்ண ஒரு பிளானிங்கு. இதுதான் சொன்ன, இதுதான் குபேர மூலை. இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கேருந்து வச்சுருங்கண்ணா, ஆ இங்கேருந்து ஆரம்பிச்சிருங்க. சரிதான் பரவாயில்ல, இங்கே ஒரு 2 லைன் வச்சு விட்டுட்டு அப்படியே கொண்டு போயிருங்க. ஸோ எக்ஸாக்ட் இந்த குபேர மூலையில் 2 வழி தூக்கிடுங்க. இப்போ வந்து குபேர மூலை தான் பிளான் பண்ணாங்க. கல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த வழி வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் அங்கே அங்கே ஒரு 2 ஒரு சாங்கியத்துக்கு ஒரு கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிருக்காரு. ஸோ இதுவும் கூட ஓகே தான், ஒரு சாங்கியத்துக்காக நம்ம வந்து ஒரு லைன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த இதாக கூட செய்யலாம். ஸோ இருந்தாலும் அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு அடுத்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கை நோக்கி போகக்கூடிய ஒரு ஒர்க்கு. ஸோ இது குயிக்காக அடுத்த ஒரு குறுகிய நாளில் இந்த ஃபவுண்டேஷன் வந்து முடிஞ்சிடும். நம்ம அதே சொன்ன மாதிரி லோடு பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஃபவுண்டேஷன் வந்து குயிக்காக முடியறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்கு வந்து நம்ம வந்து காலம் போஸ்ட் போகும்போது இதை விட என்டையராக நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த்தே வந்து அதிகமாக டைம் எடுக்கும். இதில் வந்து அந்த டைமிங் வந்து சேவ் ஆகும். அதே சமயம் மணியும் வந்து இதில் நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபீஸ் வந்து இதில் நமக்கு சேவ் ஆகும். ஸோ இதுதாங்க, இதில் வந்து நம்ம முறையாக லோடு பீரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் நம்ம முறையாக செய்யும்போது எல்லாமே நமக்கு வந்து நல்ல பயனை வந்து கொடுக்கும். ஆனால் மார்னிங் நேரமாகவே வந்து ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்க, அதனால் அந்த ஏரியாவை அவங்க வந்து நம்ம அஸ்பர் பிளான் பிரகாரம் ரீசெக் பண்ணி ஃபைனல் டச்சப்போ நானும் ஒரு ரீசெக் பண்ணிட்டேன். அதை ஷூட் பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்படி மேல் லெவலில் வரும்போது எப்படி நம்ம மூலமட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேஸில் இதுவும் மூலமட்டை பார்த்து இப்போ வந்து ஒர்க்கர் அந்த ஏரியாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம கவனிச்சிடணும். அஸ்திவாரத்துலேருந்து பில்டிங் மேலே வந்ததுக்கப்புறம், அதாவது அஸ்திவாரம் முடிஞ்சு பில்டிங் மேலே வரும்போது அஸ்திவாரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் வாழ் வைக்க போகிறோங்கும்போது அங்கே நமக்கு எந்த ஒரு குளறுபடியும் கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே நம்ம வந்து அதை கரெக்டாக பார்த்துட்டோன்னா மேல் லெவலில் வந்து நமக்கு அந்த பிரச்சனையை ரொம்பவும் வந்து வராமல் தவிர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு ஃபவுண்டேஷன் வாங்குறது வந்து ஏதாவது நம்ம ரூம் நம்ம பிளான் போடுறது பிரகாரம் ஃபவுண்டேஷன் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா மேலே நம்ம கட்டும்போது அதை வந்து பிளான் உட்காரலன்னா அது ரொம்பவும் வந்து இடைஞ்சல் பண்ணோம் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று பிளானை மாற்றணும், இல்லையா பிளானுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் ஃபவுண்டேஷனை நம்ம வந்து ஒரு பிளிந்து பீமோ அது இதுவும் போட்டு நம்ம வந்து அந்த இடத்துல லோடு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணணும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங்கு, அப்புறம் கிரவுண்ட் லெவலு, அப்புறம் இப்போ வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து முடிச்சுட்டு இப்போ கிரவுண்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் மேலே தூக்க போகிறாங்க. அந்த லெவல் முடித்து ஃபவுண்டேஷனே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து என்டையராக பிளின்த்து பீம் போடுவோம், அந்த பெல்ட் பீம்னு சொல்லுவோம். அந்த பெல்ட் பீம் போடும்போதும் நாம் வந்து எங்கே வால் வருது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ, ஏன்னா அஸ்திவாரம் 1.5 அடி போடுறோன்னா நம்ம 3/4 அடி தான் செவரு கட்டுறோம்.
அப்போ ஒரு இடத்துல வந்து எட்ஜில் வரும், ஒரு இடத்துல சென்டராக வரும். அதையெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம அந்த பிளிந்த் பீமும் கரெக்டாக வந்து சென்ட்ரிங் பர்சன் கிட்ட வந்து அப்பயும் நம்ம செக் பண்ண சொல்லி பக்கத்தில் நின்று அதை பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல பிளிந்த் பீம் போடும்போது அதுவும் கரெக்டாக அந்த முக்காலடி பிரிக்கில் ரூம் சைஸும் கரெக்டாக வர மாதிரியான நம்ம வந்து பிளானை வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான ஒன்று. இதை வந்து பிளான் பண்ணிவிட்டு அடுத்து பிளிந்த் பீமில் வந்து நம்ம செக் பண்ணி பிளிந்த் பீம்லேருந்து மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா பிளிந்த் பீமுக்கு அப்புறம் நமக்கு வந்து பிளிந்த் பீம் தான் வாழ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு நூல் பிடிச்ச மாதிரி அடுத்து செவரை வந்து கரெக்டாக நம்ம வந்து தூக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொன்ன தூக்கு எப்படி பர்ஃபெக்டாக நமக்கு வந்து உதவும், நூல் கயிறு இந்த நரம்பு கயிறு வந்து எப்படி உதவும் அப்படிலாம் சொன்னேன். அது வந்து செவரை ஒரு செவரை நேராக வரத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப அதெல்லாம் ஒரு நல்ல டூல். அந்த டூலை பயன்படுத்தி அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஒர்க்கை வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் ஒர்க்குக்குண்டான ப்ராசஸில் நம்ம இருக்கிறோம். பில்டிங் ஸ்ட்ரக்சரில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தோம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து அடுத்த லெவல் வரும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் கொடுக்குறேன். வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சென்றடையும். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.